ஹலோ நண்பர்களே, நீங்க பாக்குறது மோட்டல் கமிக் தமிழ். நான் தான் உங்க ஏகே. நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான சோர்சரஸ்னா அது வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். அவர் அளவுக்கு பயங்கரமா மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன்களோட லிஸ்ட் தான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வில்லன் லிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான லிஸ்ட். உங்களுக்கான தனித்தனி லிஸ்ட் இருக்கும், அதை வந்து பிளீஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னோட லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வில்லன்னா அது சொல்லலாம். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு வில்லனா தான் நம்ம நைட்மேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டார். ஒரு ஈவில் என்டிட்டி மக்கள் மைண்டுக்குள்ள ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணி அது மூலமா வரக்கூடிய பயத்தை வந்து தன்னோட பவசம் மாத்திக்கிறவன் தான் இந்த நைட்மேர். நம்ம நைட்மேருக்குன்னே ஒரு தனி ராஜாங்கம் இருக்குன்னு சொல்லாங்க. அந்த ராஜாங்கத்துல அவரு தான் கடவுள். ஸோ அவர் வைக்கிறது தான் சட்டம். ஸோ அதுதான் நைட்மேர் ரியலம். ஸோ இந்த ரியலத்துல வந்து இவர் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இவரால் பண்ண முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங் தான். சோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஹல்கோட மைண்டுக்குள்ளே போய் அவங்கள டார்ச்சரும் பண்ணிக்காரு. பட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அவர் வந்து டார்ச்சர் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அதை விரும்பியிருக்க மாட்டாரு. நம்ம நைட்மேர் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் யூசர் தான். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி பயங்கரமான மேஜிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நைட்மேரால பண்ண முடியும். சோ இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பயத்தை வந்து அப்சர்வ் பண்றாரோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்காவே இருப்பாரு நைட்மேர் உலகத்துல. சோ இவர் ஏன் நான் ஃபிஃப்த் பிளேஸ்ல போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைட்மேர் வந்து பயத்துல வாழக்கூடியது. பயத்தின் மூலமா தான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பவர்ஸ் வந்து என்ஹான்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் வந்து யாரையும் பார்த்து நம்ம பயப்படலன்னா நம்ம நைட்மேருக்கு பாத்தீங்கன்னா பவர்ஸ் வந்து கிடைக்கவே கிடையாது. அவரோட பவர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி குறைஞ்சிச்சுன்னா நம்ம நைட்மேரை பாத்தீங்கன்னா அவரோட ரியலத்திலேயே வந்து டிவீட் பண்ணிடலாம். அதை ஃபாலோ பண்ணி ஃபோர்த் பிளேஸ் இருக்கக்கூடிய வில்லனா அது வந்து மெமிஸ்டோ தான். என்னடா நம்ம மெமிஸ்டோ பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இருக்கு தானே ஒரு வில்லனா இருக்காரு, எப்படி அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வில்லன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்க வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் மேட்னஸ் ஆஃப் மல்டிவர்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேன் தியரிஸ் வேற இருக்குது. ஸோ எந்த டைம் வேணாலும் நீங்க மெமிஸ்டோ வந்து எம்சியூல பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம மெமிஸ்டோ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு வில்லனா தான் இருந்திருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு டஃப் கொடுக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லனா வர கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோ நம்ம மெமிஸ்டோ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான கரெக்டராவே இருந்திருக்காரு. ஆல்சோ பாத்தீங்கன்னா இவர் ஒரு டீமன். இவர் பாத்தீங்கன்னா ஃபியூரிங்கிற டைமென்ஷன்ல வந்து ஒரு ரூல் பண்றக்கூடிய ஒரு ரூலர். அந்த ரியாலிட்டியை ஹெல்லன் கூட சொல்லலாம். எப்படி நம்ம டிசி யூனிவர்ஸ்ல லூசிஃபர் பாத்தீங்கன்னா ஹெல்லோட வந்து ஒரு கிங்கா இருக்காரோ அதே மாதிரி நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மெமிஸ்டோ தான் ஹெல்லோட கிங்னு சொல்லலாம். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டெவிலா வந்து நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. பட் இவர் வந்து ஒரு டெவில் கிடையாது. இவர் வந்து டீமனை வழிநடத்த கூடிய ஒரு கிங்கா இருந்திருக்காரு. ஆல்சோ பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சாத்தான் லுக்ல தான் இருந்திருப்பாரு. சோ ஒரு பயங்கரமான கேரக்டராவே நம்ம மெமிஸ்டோ வந்து மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்காரு. சோ இவரோட ஃபர்ஸ்ட் டெபிட் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர் இஸ்யூல தான். ஒரு பிரைமரி ஆண்டகனிஸ்டா நம்ம சில்வர் சர்ஃபருக்கு எதிரியா வந்தாலும் சோ இவரும் பாத்தீங்கன்னா நான் ஒரு சோர்சஸ் அவே கருதலாம் கைஸ். ஈவன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூடிய பவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மெமிஸ்டோ கிட்ட இருக்குது. வித் கிரேட் பவர்ஸ் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி, அதுக்கு மட்டும் இல்லாம எக்ஸ்பர்ட் லெவல் மேஜிக்கல் யூசராவே நம்ம மெமிஸ்டோ இருந்திருக்காரு. ஒரு பயங்கரமான த்ரெட்னா அது வந்து நம்ம மெபிஸ்டோ தான் மார்வல் யூனிவர்ஸ்லயே. நீங்க கேட்கல நீ என்னடா லூசா, நம்ம நைட்மேரை விட மெபிஸ்டோ பவர்ஃபுல்லான்னு கேட்கலாம் மேஜிக்ல. கண்டிப்பா பவர்ஃபுல் தான் கைஸ். ஏன்னா இவர் வந்து ஹெல்லோட வந்து ஒரு கிங்காவே இருந்திருக்காரு. ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் கூட சொல்ல நம்ம மெபிஸ்டோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சுக்கு கண்டிப்பா டஃப் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து நான் ஃபோர்த் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி தாட்ஸ் இருக்கணும், அதை வந்து நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ண. என்னோட லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய வில்லன்னா டாக்டர் டூம். நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேஜிக்கல் யூசர்னா அது வந்து நம்ம விக்டர் வான் டூம் தான். டாக்டர் டூம் கூட சொல்லலாம். எல்லாராலையும் அறியப்படக்கூடிய ஒரு வில்லன்னா அது வந்து நம்ம டாக்டர் டூம் தான். ஸோ இவரோட ஹிஸ்டரி பாலிட்டி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லா சூப்பர் ஹீரோ கூட ஃபைட் பண்ணிக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அயர்ன் மேன் கூட வந்து ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம டாக்டர் ஸ்டேஜோட லைஃப்லயே வந்து இவர் விளையாண்டிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஜோட மேஜிக்கல் அபிலிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி தன்னைத்தானே வந்து ஒரு சோசியல் சுப்பீரியமா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராகவே நம்ம டாக்டர் டூம் மாறுறாரு கைஸ். ஸோ இவரால நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்து டிஃபீட் பண்ண முடியாதான், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு டஃப் கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட
ஆசையா அப்சர்வ் பண்ணிக்கார் கைஸ். கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே டிஃபீட் பண்ண மாதிரி தான். நம்ம டாக்டர் டூம்க்கு பாத்தீங்கன்னா மேஜிக் மேல ஒரு பயங்கரமான விருப்பம் இருக்குன்னே சொல்லும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி நிறைய விதமான ஸ்பெல்ஸ் பாத்தீங்கன்னா இவர் வந்து கத்தும் வச்சிருக்காரு. நம்ம டாக்டர் டூம் கிரேட்டஸ்ட் மிஸ்டரி மேன் இன் மார்வல் யூனிவர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இவருக்கு என்னென்ன அபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இவரால் டைம் டிராவல் பண்ண முடியும், டெலிபோர்டேஷன் பண்ண முடியும், அட்வான்ஸ் ஹீலிங் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய அபிலிட்டி இருக்குது. ஸோ இவரால் ஒரு ஸ்பெல்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டாக்டர் டூம் பாத்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் மேஜிக்கல் யூஸ்னு சொல்றதுல தப்பே கிடையாது கைஸ். ஸோ நம்ம டாக்டர் டூம் எதுக்காக நான் தேர்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இவரோட மெயின் மோட்டிவ் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை வந்து அழிக்கிறது தான், தரமட்டமா அழிக்கிறது தான். அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வந்து அதிக அளவு ஃபைட் பண்ணலனாலும் இவரும் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்து பீட் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் யூசராகவே இருக்காரு. ஸோ அது ஒரே ஒரு ரீசனாலும் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்னோட லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய வில்லனா அது வந்து டொர்மாமு. ஒரு ஹியூஜ் பவர்ஃபுல் மேஜிக்கல் அபிலிட்டி கொண்ட ஒரு வில்லனா அது வந்து டொர்மாமு தான். டொர்மாமு மற்றவங்களோட சோல்ஸ் வந்து திங்கிறது மூலமா நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமானிக் என்டிட்டியாவே கருதப்படுறாரு. அதாவது சக்தி வாய்ந்த பெயின் கூட சொல்லலாம். ஆல்சோ நம்ம டொர்மாமும் அவரோட ட்வின் சிஸ்டரான உமரும் பாத்தீங்கன்னா ஒரே டைமென்ஷன்ல வந்து ஒன்னா பிறந்தவங்க தான். ஸோ அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா பால் டென். ஸோ அந்த டைமென்ஷன்ல தான் நம்ம டொர்மாவும் பாத்தீங்கன்னா பிசிக்கலா வந்து மேட்டர் கண்ட்ரோல் பண்ற பவர்ஸ் அவருக்கு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அவர் பாத்தீங்கன்னா அந்த டைமென்ஷன்ல இருந்து அவரை வந்து துரத்தவும் செஞ்சாங்க. ஸோ நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம டொர்மாவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி வந்து நம்ம டொர்மாவுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ இவர் பாத்தீங்கன்னா நம்ம பேரன் மோடோ நம்ம ரெட்ஸ்கல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர் ஸ்டேஜ் வந்து சோசர சுப்ரீமும் அந்த மேட்டர் தூக்குறதுக்கு முன்னாடி இந்த சோசரத்தையும் வந்து மீட் பண்ணுவதுதான் நம்ம டொர்மாமோ. நம்ம டொர்மாவும் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான மேஜிக்கல் அபிலிட்டியை கொண்டிருக்காரு கைஸ். இவர் பாத்தீங்கன்னா டாப் லேயர் மேஜிக்கல் யூசர் கூட சொல்லலாம். ஒரு சில பேரால் மட்டும் இந்த மாதிரி வகையான மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுலயும் நம்ம டொர்மாமோ ஒன் ஆஃப் த பர்சனாவே இருக்காரு. ஸோ இவர் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் கம்பேர்ட் கில்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல ஒரு சில பேரால மட்டும்தான் நம்ம டொர்மாவோட பவர் லெவலை வந்து டச் பண்ண முடியும். ஸோ ஈவன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு பவர்ஃபுல் வில்லனாக இருக்கக்கூடிய நைட்மேர் லோக்கி ஸோ இவங்களால கூட பாத்தீங்கன்னா நம்ம டொர்மாவு கிட்ட வந்து பேட்டில் பண்ண முடியாது மேஜிக்கை வச்சு. ஸோ ஒருவேளை வச்சு பேட்டில் பண்ணாங்க அவங்க தோத்து தான் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டொர்மாவோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை வந்து ஏற்படுத்த முடியும்னா அது வந்து நம்ம டொர்மாவில தான் ஏற்படுத்த முடியும். ஸோ ஒரு ஓவர் பவர்டன் கேரக்டர்னு கூட சொல்லலாம் கைஸ். நம்ம டொர்மாவோட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம டொர்மாவை பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனா சூமகரத், ரூரல் ஆஃப் இயர்த். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லனா இந்த சூமகரத் தான். ஸோ ஆல்சோ ஒரு எல்டர் கார்டன் கூட அழைக்கப்படுது இந்த சூமகரத். ஸோ கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ரியல்ஸ் வந்து ரூல் பண்றது மட்டும் இல்லாம ஓம்னிபோட்டன் காட் வித் பவர்ஃபுல் அபிலிட்டி. ஸோ நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸோட மைண்டை கூட பார்த்தீங்கன்னா இந்த சூமகரத்தால் வந்து குழப்ப முடியுமா. கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையான பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சூமகரத்தில் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது கைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூமகரத்து வந்து ஒரு ஓம்னிபோட்டன் காட், கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையான சக்தி இருக்குது. ஸோ இந்த சூமகரத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக நம்ம மார்வல் பிரீமியம் மியூசிக் பத்தில் தான் ஒரு பிரைமரி வில்லனா, அதுவும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு பிரைமரி வில்லனாக தான் அப்பியர் செய்யப்பட்டிருக்குது. இந்த சூமகரத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மார்வல் காமிக்ஸில் வந்து ஒரு வில்லனாகவே இந்த சூமகரத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த சூமகரத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி பிறந்ததாக சொல்லப்படுது கைஸ். ஸோ அங்கே இருக்க சக கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனுஷங்களை வந்து விருந்த படைச்சிட்டு இருந்தார் நம்ம சூமகரத்தை வந்து. சைனிக்ங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சோர்சரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூமகரத்தை வந்து எர்த்துலேருந்து வந்து வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் திரும்பி நம்ம சூமகரத்தை வந்து எர்த்தை வந்து ரூல் பண்ண வந்து எப்படி நம்ம சூமகரத்தை வந்து தோற்கடிக்குங்கிறத நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு கற்றுக் கொடுத்தவரும் இவர் தான். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான சோர்சராகவே சைனக்கு சொல்லலாம் நம்ம சூமகரத்தையும் வந்து தோற்கடிச்சிச்சு. ஸோ இந்த சூமகரத்தை இன்றைக்கி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் மேன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸில் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூமர் தான், பட் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து போர்ட்ஸ் கிரெடிட் சீனில் வந்து நம்ம சூமகரத்தை வந்து கொண்டு வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். ஸோ இதுதான் என்னோட டாப் ஃபைவ் ஃபேவரட்டான லிஸ்ட். உங்களுக்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்கும்ல, அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.